தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் ஆயுத தொழிற்சாலைகள் அழிப்பு. இஸ்ரேல் நகரங்களை இலக்கு வைத்து போராளிகள் ராக்கெட் தாக்குதலை நடத்தின. அதற்கு பழிவாங்கும் பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகின்றது. பாலஸ்தீனம், காசா மற்றும் லெபனான் எல்லையோரத்தில் உள்ள ஹாமாஸ் நிலைகள் மற்றும் முகாம்கள், ஆயுத தொழிற்சாலைகள், சுரங்கப்பாதைகள் என்பவற்றின் மீது கடும் வான்வெளி மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடந்து வரவிருக்கின்றன. முஸ்லிம்களின் ரமணான் நாளில் அந்த மக்களின் பள்ளிவாசல்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி மிகப்பெரும் மனித கொள்கையை நடாத்தி வருகின்றது. இஸ்ரேலில் நெதன்யாகுவிற்கு எதிராக லட்சக்கணக்கான இஸ்ரேலிய மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனை திசை திருப்ப போராளிகளின் நிலைகள் மீது வலிந்து தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி திசை திருப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டு வரவுள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அத்துமீறல்கள் தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஹாமாஸ், ஜிஹாத், ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் இணைந்து மிகப்பெரும் கூட்டிணைந்த தாக்குதலை நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் பெரும் பதற்றம் நிலவுகின்றது. வெடித்து சிதறியோ ஆயுத கிடங்கு. உக்ரைன் கிழக்கு ரஷ்யாவின் பின்னரங்கு பகுதியாக விளங்கும் மெலிட்டோபோல் பகுதியில் குவித்து வைக்கப்பட்ட ஆயுத கிடங்கு வெடித்து சிதறியது. உக்ரைன் ராணுவத்தினர் நடத்திய ஏவுகணை தாக்குதல் மூலம் இந்த ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை செலுத்திகள் மற்றும் ஏவுகணை குண்டுகள் என்பன வெடித்து சிதறி எரிந்த நிலையில் காணப்படுகின்றது. இதற்கு பழிவாங்கும் பதிலடி தாக்குதலை ரஷ்யாவும் நடத்தியது. இதன் பொழுதே அமெரிக்கா வழங்கிய பேட்ரிக் ஏவுகணை செலுத்திகள் உள்ளிட்டவற்றை ரஷ்யா அளித்துள்ளது. தொடர்ந்து உக்ரைன் பல பகுதிகள் மீது ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்த வடம் உள்ளன. தாய்வான் பகுதியில் போர்க்கப்பல்கள் விமானங்களை குவித்து மிரட்டும் சீனா. தாய்வான் ஜனாதிபதி ஜாய் இங்வென் அமெரிக்காவை சந்தித்ததன் மூலம் பீஜிங்கை கோபப்படுத்தியதன் பின்னர் சீனா வெள்ளிக்கிழமை இரண்டாவது நாளாக தாய்வான் அருகே போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பியுள்ளது. மூன்று சீன போர்க்கப்பல்கள் சுயாஜி தீவை சுற்றியுள்ள நீரில் பயணித்தன. அதே நேரத்தில் போர் விமானம் மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு ஹெலிகாப்டரும் தீவின் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்தை கடந்து சென்றதாக தாய்வானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. சீனாவின் ஜாண்டங் விமானம் தாங்கிய கப்பல் தாய்வானின் தென்கிழக்கு கடல் வழியாக மேற்கு பசிபிக் பகுதிக்கு செல்லும் வழியில் லாஸ் ஏஞ்சல்ஸில் மெக்கார்த்தியை சாய் சந்திப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் பயணித்து மிரட்டி சென்றது. தாய்வான் தமது நாட்டின் ஒரு மாகாணம் என சீனா தொடர்ந்து கூறி வருகின்றது. பழமைவாத வரலாற்று அடிப்படையில் தாய்வான் இந்தியாவின் மிக முக்கிய எல்லையோரங்கள் தமது என சீனா கூறி ஆக்கிரமிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாதிரிமாரின் லீலைகள் உலகை அலற வைத்த சம்பவம். அமெரிக்காவை தலைமையாக கொண்டு இயங்கி வந்த கத்தோலிக்க திருச்சபையொன்றில் பணிபுரிந்த பங்கு தந்தைகளினால் பல நூறு சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது அம்பலமாக்கியிருக்கின்றது. பால்டிமோர் உயர் மாவட்டத்துடன் தொடர்புடைய 150 மேற்பட்ட பாதிரிமார்கள் மற்றும் பலர் 600 மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக மேரிலாண்ட் அட்டர்னி ஜெனரல் அந்தோனி ஜி பிரவுனின் புதிதாக வெளியிட்ட அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 1940களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆவணங்களை ஆய்வு செய்த அறிக்கை துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 600 விட மிக அதிகமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. பால்டிமோர் உயர் மாவட்டம் 1789 நிறுவப்பட்டு அமெரிக்காவின் மிக பழமையான மறை மாவட்டமாகும். அங்கு நடந்த சாமியார்களின் சல்லாப லீலைகள் உலகை அலற வைத்திருக்கின்றது.